வீடியோல ஒமேகாவோட வாம் பத்தி பார்க்க போறோம். வாம்னா என்ன அப்படின்னா வெசிகுலர் ஆர்பஸ்குலர் மைக்கோரைசே. இதுல மைக்கோரைசே நான் உங்களுக்கு என்னன்னு சொல்றேன். மைக்கோ அப்படின்னா பூஞ்சாண்டம்னு அர்த்தம், அதாவது நன்மை செய்யற பூஞ்சாண்டங்கள். ரைசோஃபர் அப்படின்னா அந்த பிளான்ட்டோட ரூட் இருக்கும் பார்த்தீங்களா, செடிகளோட வேர் பகுதியை சுற்றி இருக்க பகுதியை தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த பூஞ்சாண்டம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, செடிகளோட வேரில் ஒரு சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேங்க. சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப், அதாவது கூட்டுயிரி வாழ்வு முறை அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதில் பூஞ்சாணங்கள் செடியோட வேர் பகுதியில் வாழுங்க. அங்கே செடிகள் இந்த பூஞ்சாணங்களுக்கு தேவையான சில உணவுப் பொருட்களை இந்த பூஞ்சைகளுக்கு கொடுக்கும். இதை பயன்படுத்தி இந்த பூஞ்சைகளும் நல்லா வளரும். வளரதோடு மட்டும் இல்லாமல் இந்த பூஞ்சாணங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, செடிகளுக்கு தேவையான சில சத்துக்களை தரும். அதாவது செடிகள் பயன்படுத்த முடியாத நிலமையில் இருக்கிற பாஸ்பரஸோ பொட்டாஷோ அந்த மாதிரியான சத்துக்களை நிலத்தில் ஆழத்தில் இருந்தாலுமே அதை செடிகளோட வேர்கள் கிட்ட கொண்டு வந்து வேர்களுக்கு கொடுக்கும். ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பூஞ்சாணமும் வளர்ச்சி அடையும், செடிகளுக்கும் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். சரி, ரெண்டுத்துக்குமே இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பெனிஃபிட் இருக்குது. இதை தான் ஒரு மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப், அதாவது சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. சில மானாவாரி விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ அவங்க நிலக்கடலை செடி போடுறாங்க அப்படின்னா அதுக்கு முந்தின பட்டமாக சோளம் போடுவாங்க. ஸோ சோளம் போட்டுட்டு அதுக்கு அடுத்த பட்டமாக நிலக்கடலையோ இல்லை வேறு ஏதாவது பயிர்களோ போடும்போது அவங்க நல்ல மகசூல் பெறுவாங்க. அது ஏன் எனக்காவது யாராவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா இந்த வேமெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சோள பயிர்களோட வேர்பகுதியில் தான் ரொம்ப அதிகமான அளவில் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு பட்டம் சோளம் போட்டுட்டு அடுத்த பட்டத்தில் நீங்கள் என்ன கிராப் போட்டிங்கனாலும் அதிலிருந்து அதிகமான மகசூலை நம்ம பெற முடியும். இந்த மாதிரி இருக்கிற நுண்ணுயிர்கள், அதாவது வேமாக இருக்கட்டும் இல்லை மற்ற நுண்ணுயிர்கள், எல்லாமே இயற்கையாகவே நம்ம லேண்டில் இருக்குங்க. ஆனால் நம்ம கெமிக்கல் ஃபர்டிலைசர் கொடுத்து 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 இந்த மாதிரி நுண்ணுயிர்களோட எண்ணிக்கை பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே குறைஞ்சிருச்சுங்க. இப்போது ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் உங்களோட வயலில் நடந்து போகும்போது எவ்வளோ பேர் காளான் பார்க்குறீங்க, அதாவது உண்ணக்கூடிய மஷ்ரூம்ஸ், எடிபிள் மஷ்ரூம்ஸை எவ்வளோ பேர் பார்க்குறீங்க? முன்னாடியெல்லாம் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வரப்பில் போயிட்டு வந்தால் அப்படியே கை நிறைய காளானை பொறிச்சிட்டு வந்து நம்ம சாப்பிட்ருக்கோம். ஆனால் இப்போ இருக்க குழந்தைங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஓ மஷ்ரூம்ங்கிறது வந்து நிலத்தில் தான் விளையுமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த நிலமையில தான் நம்ம வச்சுருக்கோம் நம்மளோட லேண்டை. எவ்வளோ பேர் பயோடைவர்சிட்டியை உங்கள் லேண்டில் பார்க்குறீங்க? எல்லாம் கெமிக்கல் கொடுத்து கொடுத்து லேண்டே இப்போ பாதி கெட்டு போயிடுச்சு. இதுக்கப்புறமாவது நம்ம இயற்கை உரங்களை மட்டுமே பயன்படுத்தலாம். வேம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதே மாதிரி தான், செடிகளோட வேர்க்குள்ளே போய் உங்களுக்கு சத்துக்களை கொடுக்கும். உதாரணமாக பாஸ்பரஸ், ஜிங்க், காப்பர் அந்த மாதிரியான சத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக எடுத்து கொடுத்துரும். ஸோ இந்த வேம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா வகையான செடிகளுக்குமே நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க. வாழை, தென்னை மரம் அந்த மாதிரி எல்லா செடிகளுக்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம். தென்னைக்கெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு மரத்துக்கு 20 கிராம் வீதம் நீங்கள் கொடுத்துக்கலாங்க. மெனியூர் கூட மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஸோ இந்த அளவு நன்மை அளிக்கிற வேம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குங்க, கால் பண்ணுங்கள். விதைப்பது தரமானால் விளைவதும் தரமாகும்.